உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் திஸ் இஸ் மின்சன் கணிதம் கடினம் இல்லை மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட் வந்து எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒயில் ஃபிஃப்த் செம் பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான் ஃபோர்த் செம் எப்படி இருந்துச்சோ அதே மெத்தட் தான் போட போகிறோம் ஏன்னா அது அப்பர் பவுன் லோயர் பவுன் ஃபார்முலாம் எழுதணும்னா நமக்கு சென்ட்ரில் என்ன இருக்கும் இஜெட் ஒன் ப்ளஸ் இஜட் டூன்னு இருந்துச்சுன்னா ரைட் சைடு என்ன பண்ணோம் ரெண்டுக்கும் தனியாக மாலஸ் போட்டு என்ன பண்ணுறோம் ப்ளஸ் பண்ணுறோம் இஜட் ஒன் ப்ளஸ் இஜட் டூ அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு என்ன பண்ணோம் ஹோல் மாலஸ் ஆஃப் மாலஸ் ஆஃப் விஜட் ஒன் மைனஸ் மால்லஸ் ஆஃப் விஜட் டூ இப்போ இங்கே இஜட் ஒன்னோட வேல்யூ என்னான்னு தெரியும் விஜெட் ஒன்னோடய வேல்யூ என்னது இட்ஜெட் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் என்ன இருக்குது த்ரீனு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இஜெட் டூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் என்ன பண்ணுறோம் சப்சிட் பண்ணுறோம் அப்போ லெஸ்தன் ஆரி கொண்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இருக்கிறது அப்படியே இட்ஜெட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ அடுத்து இஜெட் ஒன்னு என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் அதாவது சாரி இஜெட் ஒன் வேல்யூ இங்கே சப்ஸ்டூட் பண்ணுறோம் அது என்ன இருக்குது இஜெட் ஸ்கொயர் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அதாவது இஜட் மா அது ஸ்கொயர் என்ன பண்ணலாம் வெளியே வச்சுக்கலாம் சரியா அடுத்து பார்த்திங்கன்னா இஜட் டூக்கு என்ன பண்ணுறோம் மார்லஸ் போகிறோம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோல் மால்லஸ் இஜெட் ஒன்னோட வேல்யூ இஜெட் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ இட்ஜெட் மால்லஸ் ஆஃப் ஸ்கொயர் அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ இப்போ என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் தான் இந்த சிம்மெல்லாம் இப்போ என்ன பண்ணுவோம் மாலஸ் ஆஃப் விஜெட்டோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றா ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஒன்று தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணணும் ஆனால் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் நமக்கு என்ன இருக்குது ரியல் நம்பர் மட்டும் தான் இருக்குது இமேஜினர் நம்பர் ஜீரோ அதனால் பிரச்சனை இல்லை அப்போ என்ன பண்ணுவோம் த்ரீ என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் த்ரீ அதாவது மைனஸ் த்ரீ என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன வரும் நயன் கிடைக்கும் ஓகே அதே மாதிரி தான் இங்கே இஜெட்டோடய வேல்யூ என்னது ஒன்று ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று தான் அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது மைனஸ் த்ரீயை ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நயன் ஏன் வந்து ரியல் நம்பர் மட்டும் இருக்குன்னா இமேஜின் நம்பர் அங்கே கொடுக்க ஓகே லெஸ் தென் ஆரிகோல்டு இஜெட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ அடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் நைனை என்ன பண்ணுறோம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் வரும் த்ரீ அப்போது ஒன் ப்ளஸ் த்ரீ இங்கே பார்த்தோம்னா ஒன் மைனஸ் த்ரீ இப்போ இதில் என்ன இருக்குது இதில் ஒன் மைனஸ் த்ரீனா என்ன வரும் மைனஸ் டூ வரும் மைனஸ் டூ என்ன பண்ணுறோம் அதில் மாலை சார் நம்ம எடுத்தோம்னா நெகட்டிவ் நம்பர் என்ன பாசிட்டிவ் ஆகிடும் அப்போ டூ லெஸ் தென் ஆர் equal to இட்ஜெட் e squared minus த்ரீ இது ஒன் பிளஸ் த்ரீன்னாயிரும் ஃபோர் இதுதான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஸோ தேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அப்படின் டூ மார்க்கில் கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சாமில் பார்க்கலாம் அது உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நன்மன் வின்சன்ட்